நமஸ்காரம். இன்னைக்கு இந்த பகவத்கீதையினுடைய 74வது நாள் இருக்கும் 3வது அத்தியாயத்தினுடைய 5வது ஸ்லோகத்துல இருக்கும். முதல்ல ஸ்லோகத்தை படிச்சு அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கம் பார்க்கலாம். நஹி கஷ்டித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்த கர்மகத கார்ய தேஹ வசத் கர்ம சர்வ பிரகிருதி ஜைர்குணை. நஹி கஷ்டித் க்ஷணமபி, ஒரு க்ஷணம், ஒரு நொடி கூட, க்ஷணமபி ஜாது திஷ்டதி அகர்மகிருத்து. அகர்மகிருத்து அப்படின்னா செயலே செய்யாமல் இருந்தது கிடையாது, இருக்க போறதும் கிடையாது, இருக்கவும் முடியாது அப்படின்னு சொல்ற. செயலை செய்யாமல் இருக்க முடியாது எப்ப, ஒரு க்ஷணம் கூட அப்படின்னு அர்த்தம். எல்லாரும் கண்டிப்பா ஏதாவது ஒரு செயலை செஞ்சுட்டே இருக்கும். காரியத்தே ஹி அவச கர்ம, அவன் என்ன பண்றான், கண்டிப்பா ஏதாவது ஒரு செயல் செஞ்சுட்டுதான் இருக்கான். அவனுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாலும், அவச அப்படின்னா வசம் அப்படின்னா நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அவசம் அப்படின்னா நமக்கே தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பல்வேறு விதமான காரியங்களை பண்ணிட்டு இருக்கோம். காரியத்தை அவச கர்ம சர்வ பிரகிருதி ஜெயிர் குணைகி, எல்லாரும் அவரவர்களுடைய பிரகிருதி ஜெயிர் குணைகி, பிரகிருதி ஜெயிர் குணை குணைகி அப்படின்னா சத்வரஜ தமோ குணங்கள். இது எப்படி தோன்றது, நம்முடைய சம்சாரங்களுக்கு நம்முடைய சுபாவத்திற்கு ஏற்றாற் போல தோன்றக்கூடிய இந்த சத்வரஜ தமோ குணத்துக்கு ஏற்றாற் போல எல்லாரும் காரியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு விஷயத்த சொன்னார். அர்ஜுனனுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறாருன்னா, கிருஷ்ணர், அர்ஜுனா நீ நினைச்சிட்டு இருக்கலாம் நான் வேணா சண்டையை விட்டுட்டு காட்டுக்கு போயிடுறேன் பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, அது உன்னால சாத்தியம் கிடையாது. ஏன்னா உன்னுடைய குணம் எப்படிப்பட்ட குணம் அப்படின்னா க்ஷத்ரிய குணம், க்ஷத்ரிய குலத்துல பிறந்திருக்கு. ஸோ க்ஷத்ரியனுக்கு உண்டான குணம் தான் உனக்கு கண்டிப்பா வந்தே தீரும். நீ காட்டுக்கே போனாலும் உன்னால பிராமண போல வாழ முடியாது. நீ காட்டுக்கே போன என்ன பண்ணிட்டு இருப்ப, அங்கேயும் போய் க்ஷத்ரியனை போல தான் வாழ்ந்துட்டு இருப்பேன் தவிர அங்கே பிராமணா இருக்க மாட்டேன். ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யறதுக்கு நமக்கு ரெண்டு விஷயம் தேவை, எந்த ஒரு விஷயத்தையும் அடைவதற்கு நமக்கு ரெண்டு தகுதிகள் தேவை. ஒன்று ஆர்த்தித்வம், இன்றொன்று சக்தித்வம் அப்படின்னு ரெண்டு விஷயம் தேவை. ஆர்த்தித்வம் அப்படின்னா அதை அடையணும் அப்படின்ற ஆசை தேவை, சக்தித்வம் அப்படின்னா அதை அடையிறதுக்கான சக்தி தேவை, ரெண்டுமே தேவை. ஸோ இங்க அர்ஜுனனுக்கு ஒரு ஆசை இருக்கு, நான் சன்னியாசியை போல நான் பிராமணனை போல வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன். உனக்கு ஆசை இருக்கு ஆனா அதுக்கான சக்தி கிடையாது. சக்தி ஏன் கிடையாது, ஏன்னா அவனுக்கு பற்று இருக்கு. என்ன பற்று இருக்கு, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு பற்று இருக்கு. அந்த பற்று இருக்கும் பொழுதே அவனால தோத்து போயிடான் அப்படின்னு அர்த்தம். சன்னியாசிகள் அப்படின்னா பற்றை விற்றவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ விருப்பு வெறுப்பு ரெண்டு இருக்கும் போது அவர் சன்னியாசமும் இருக்க முடியாது, பிராமணாவும் இருக்க முடியாது. அதனால கிருஷ்ணர் சொல்றார், உனக்கு சக்தி இல்ல அர்ஜுனா, இதை செய்யறதுக்கு உன்னுடைய செயலை நீ கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன்.